யோ டிரைவர என்னத்தான் நீ வண்டி ஓட்டுறது இப்படியே உருட்டிக்கிட்டே இருந்தா நாங்க எப்பதான் போய் துணி கடைக்கு போய் பொண்ணுக்கு துணி எடுக்கிறது நேரம் அவள மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேற அங்க காத்துட்டு கிடப்பாங்க எம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாங்கம்மா குடுத்தது ஓட்ட வண்டி இது இல்லாம உங்க வாயலா ஓட்ட வாயி பேசுறீங்க பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன எங்க நீங்க வண்டி ஓட்ட விடுறீங்க முன்னாடி நாலு பேர் வந்து நின்னுக்குறீங்க பின்னாடி நாலு பேர் இடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க எங்க வண்டி ஓட்டுறது நானு யோ முன்னாடி போய் நின்னாதயா நீ எப்படி வண்டி ஓட்டற என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரியும் உனக்கு ரூட்ட கிளியர் பண்ணி விட்டுன வரையா பின்னாடி போயினா எனக்கு என்ன தெரியும் நீ ஒரு ரூட்டையும் கிளியர் பண்ண வேணாமா என்ன கொஞ்சம் வண்டி ஓட்ட விடு ஏற்கனவே ஓட்ட வண்டி ஓட்ட வாயி இதுல வண்டியும் ஓட்ட விட மாட்டுவ நீ வச்சுக்கிறதே ஒரு ஓட்ட மண்டை நீ எங்களை ஓட்ட வாயின்னு சொல்லிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுற வண்டியை பார்த்து ஓட்டியா ஏய் சின்ன பண்ணு அதெல்லாம் வண்டி ஊளங்க தான் நீ கொஞ்சம் வாயை நிப்பாட்டிட்டு வா ஏங்கா

ஏம்மா சின்ன பொண்ணு அவங்க கிட்ட கோவப்படுற நான் தான் வயசுல பெரியவங்க அவங்களும் வரட்டும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் இல்ல ரொம்ப அம்மா உங்களுக்கெல்லாம் அவங்கள பத்தி தெரியாது அவங்க அப்படிதான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க ஆமா இவ கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க யோ எதுல லாரி வரது பார்த்து பாத்து ஓட்டியா யோ டிரைவர என்னத்த தான் வண்டி ஓட்டற நீ எதுல லாரி வரது கூட கண்ணு தெரியல வண்டி ஓட்டற நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு பாமா

இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இந்த சின்ன பொண்ண கூட்டு வரதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது டா என் அம்மாவும் அந்த ஓவியா வந்தா சின்ன பொண்ண தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே வெத்தல பக்க டேபிள் வச்சு அழைச்சு கூட்டிட்டு வராங்க டிரைவரே யோ டிரைவரே வண்டி நிறுத்து வண்டி நிறுத்தியா வண்டியை நிறுத்து சின்ன பொண்ணாக்கா என்னக்கா ஏன் கட்ட கோபப்படுற கேமா நாங்க எல்லாம் விருப்பப்பட்டு தான் உனக்கு கூட்டிட்டு வரோம் அவளோ ஒரு ஆளா அவ சொல்றத எதுக்கு கண்டுக்கற கம்முன வாமா யோ

பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் நல்ல நேரம் காலம் எல்லாம் பார்த்து அந்தந்த நேரத்துல எடுக்கணும்ல இவ்ளோ லேட்டா வந்தா எப்படிமா ஏன் அவ்ளோ லேட்னாக்கா அவ்ளோ பொறுப்பு இருக்கறவங்க பொண்ணு வீட்டுக்கு ஒரு நல்ல வண்டி அனுப்பி வச்சிருக்கணும் வந்தவன் கார் ஓட்டறவனா இருப்பானோனு பார்த்தாக்கா கட்ட வண்டி ஓட்டுறவனா இருக்கறான் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு வந்து சேர்றான் எங்க என்ன பண்ண சொல்றீங்க ஏய் முனியம்மா வாய மூடு சம்பந்தியம்மா இது தப்பா எடுத்துக்காதீங்கம்மா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அவங்கவங்க கிளம்பறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல சரி கடையான பொடி எடுத்துடலாமா ஐயோ மன்னிப்பலாம் எதுக்குமா சரி வாங்க நல்ல நேரம் முடியதுக்கு புடவை பாத்து எடுத்துருவோம் சரிமா நாங்க இந்த பக்கமும் கொஞ்சம் புடவைங்களை பாக்குறோம் நீங்க கொஞ்சம் அந்த பக்கமும் நல்ல புடவைங்களை பாருங்க கடைசில எது நல்லா இருக்கோ அதை எடுத்து முடிச்சிடுவோம் சரிங்க புடவையோட விலைய பத்தி எல்லாம் கவலை இல்ல பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும் நல்ல புடவையை எடுங்க நாங்களும் கொஞ்சம் எங்க பங்குக்கு புடவைங்களை பாக்குறோம் மதி குழந்தை புடவையை பாக்குறவங்க எல்லாம் பாக்கட்டும் நம்மளால ஒண்ணு முடியாதடி இத்தனை மாடி ஏறி வந்தது கை கால வலிக்குது ஆமாக்கா எல்லாம் அவங்களே பாத்தி எடுத்துக்கட்டும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கிறது எங்க கப்படிக்க போது அப்பலாம் நம்ம வீட்டு பெரியவங்க எடுத்துட்டு வந்து இதான் உடுத்தணும்னு சொல்லுவாங்க நம்ம அதை உடுத்திட்டு போய் நிப்போம் இப்பலாம் அப்படி கிடையாதுக்கா அவங்களுக்கு பிடிச்சதா அவங்களே பாத்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டோம் ஏய் வழி விடு என்னதுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு கண்ண ரெண்டு உருட்டிக்கிட்டு நிக்கிற நீ தானா அன்னைக்கு தேங்காவை தூக்கி என் தலையிலேயே போட்ட ஆமா நான் தான் தூக்கி தேங்காவை உன் தலையில போட்ட என்ன நீன போய் சேர்ந்துட்ட நல்ல குத்து கலாட்டா தான் நிக்கிற வடி விடுடி

பேர்க்கற இவ்ளோ பெரிய துணி கடை ஒரு ஆளை கூட கன துணி எடுத்து ஒரு துணியக்கு எட்டுடா இவ்ளோ நேரம் இக்கி இக்கி என்ன எல்லாம் பாத்தீங்களா போய் பார்த்தேன் கா எடுக்கறாங்க எடுக்கறாங்க எதை எடுத்தாலும் இது நல்லல அது இது கொடுங்க அது கொடுங்கனு கேட்டிட்டு கேறாங்க நமக்கெல்லாம் சரி வரதுக்கா அவங்க கேள்வி வந்துட்டோம் அவங்க எடுத்துட்டு வரட்டும் அது நாங்க வரல சரி வாங்க வந்து உட்காருங்க ஆமா இந்த காணா

அதாவது உட்கார கூடாது நிக்க கூடாதுனக்கா அப்பா எனக்கு எட்டல என்ன என்ன பண்றது எனக்கு எட்ட அளவுக்கு துணிகளை கீழ வைக்க வேண்டாம் நீ நீங்க கேக்குற துணிகளை எல்லாம் நான் எடுத்து போடுற மேடம் அதுக்கு தான் இந்த இடம் படுக்குறதுக்கு உட்காரிறதுக்கு நிக்கிறதுக்கு இல்ல மேடம் சுத்தி கேமரா இருக்குது மேடம் இறங்கிடுங்க மேடம் இல்லனா எங்களதும் திட்டுவாங்க அக்கா 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 கொஞ்சம் கீழே இறங்குங்க அக்கா ஏமா நாங்கலாம் கல்யாண பொண்ணுக்கு போடவே எடுக்க வந்தமா போடவே பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாக்கணும்ங்கறாங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் நீ எதுக்கு அப்படி தரத்துற அய்யோ நான் வந்து உங்கள எல்லாம் தரத்துலக்கா இப்படி எல்லாம் பண்ண ஏ நீங்க கொஞ்சம் புடவீங்களே பாருங்களே இங்க இருக்குற எல்லா புடவையும் பாத்துட்டே நானு எனக்கு இங்க இருக்குற புடவ ஒண்ணு கூட பிடிக்கவே இல்ல ஒரு புடவ கூட பிடிக்கலையா மேடம் நீங்க என்ன கலர்ல புடவ பாக்குறீங்க சொல்லுங்களே நான் எடுத்து போடுறேன் எனக்கு நல்ல பால் பச்சை கலர்ல ஒரு புடவ வேணும் எங்க எடு பாப்போம் ஏ தயிர் பச்சை கலர் புடவை எல்லாம் வேணாமா உனக்கு

ஓவியாவே கொஞ்சம் கலர் கம்மி அவ கலருக்கு தகுந்த புடவை எடுடி அதானே முனியம்மா நீ ஏன் ஒரே கலரே பிடிச்சிட்டு இருக்கற அந்த புள்ளிக்கு என்ன கலர் புடவை என்ன அது பாத்து எடுத்துட்டு வரட்டுமே இங்க பாருக்கா ஓவியா சின்ன பொண்ணு அவளுக்கு என்னடா தெரியும் அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன மாதிரி துணி போட்டா நல்லா எல்லாம் எனக்கு தான் தெரியும் அது இல்லம்மா இங்க பாருங்க மேடம் நீங்க கேட்ட எல்லா கலர்லயும் எல்லா டிசைன்லயும் எல்லா விலையிலயும் நான் புடவை எடுத்து போட்டுட்டேன் இந்த செக்ஷன்ல இவ்ளோ புடவை தான் இருக்குது மேடம் நீங்க வேணா வாங்க வேற செக்ஷன்ல ஏதாவது நீங்க கேக்குற மாதிரி புடவை இருக்கு தான் நான் காட்டுறேன் ஏமா ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி புடவை எடுத்து போடுன்ற நீ என்னோ வேற செக்ஷனுக்கு கூட்டிட்டு போறன்ற அப்போ உங்க கடையில ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி எல்லாம் புடவை இல்ல அப்படி ஏய் முடியுமா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா ஆமாக்கா இதெல்லாம் ரொம்ப 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 அணியா நான் அப்பவே சொன்னேன் இந்த மாப்பி வீட்டுக்காரங்க இந்த கடையை தான் இங்க என்ன ஒரு கலர் கூட நல்லாவே இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு லோலப்பட்டு சந்தோஷப்பட்டு எடுக்க வந்த ஒரு கல்யாண பட்டு ஆனா அந்த ஓவியா பட்டு நீ நசிக்கப்படுத்திட்டாலே நீ இப்படி ஓரமா உட்காந்து கத்து நாங்க போயிட்டு கல்யாண வேலையை பாக்குறோம்